தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிற்குள்ளேயே நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். காவிரி ஆறு, காவிரி கட்டளையிலிருந்து கோரையாறு, அக்னியாறு, பாம்பாறு, குண்டாறு, வையாறு என்று அவருடைய ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு NWDA என்கின்ற அந்த திட்டத்தின் கீழ் அந்த மண் பரிசோதனை செய்யப்பட்டு அந்த திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்திற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சான்றிதழ் அளித்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 10 ஆண்டுகள் அத்திட்டம் நிறைவேறவில்லை. திட்டம் ஒருவேளை நிறைவேற்றியிருந்தால் 255 கிலோமீட்டர் கால்வாய், கிட்டத்தட்ட 3,700 கோடி ரூபாய் செலவில் 400,000 ஹெக்டேர் பாசன வசதி குடிநீர் பிரச்சினை தீரும் என்பதும் இத்திட்டத்தோடு பெண்ணாறு, பூங்காடு, மணிமுத்தாறு, சங்காறு, விரிசலாறு, உப்பாறு, நெப்பிளியாறு நதிகளும் இணைக்கப்படுமேயானால் தமிழ்நாடு செழிக்கும், கொழிக்கும். எனவே இந்த 2 திட்டங்களும் நம் நிறைவேற்றப்பட்டால் அதே போல தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியார் இந்த திட்டங்களும் செய்து முடிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சமே வராது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு செம்மொழி தமிழாய்வு உயர்வு மையம் புத்தியர் அளிக்கப்படும் தலைவர் தான். உலகிலேயே 5 மொழிகள் தான் செம்மொழியாக இருந்தது. கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, சீன மொழி, ஹிப்ரு மொழி, சமஸ்கிருத மொழி. தமிழை சேர்த்து செம்மொழி ஆக்கினார்கள். அப்பொழுது மைசூரில் இயங்கி வந்த செம்மொழி உயராய்வு மையம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அத்துடன் செம்மொழி ஆய்வு செய்வதற்காக பாரதிதாசன் செம்மொழி ஆய்வு நூலகம் இணைந்து செயல்பட்டது. அப்பொழுது சட்டப்பேரவை புதிய சட்டப்பேரவைக்கு மாற்றிய நேரத்தில் அந்த பழைய சட்டப்பேரவையில் அந்த பாரதிதாசன் நினைவு நூலகம் செயல்பட்டு வந்தது. அப்பொழுது அங்கிருந்த நூலகத்தை அகற்றிவிட்டார்கள். அது இன்றைக்கும் தமிழ் நெஞ்சங்களில் எல்லாம் வேதனையாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது இதில் 41,000 செவ்விளக்கியங்கள், ஓலைச்சுவடிகள் இருக்கின்றது. தொழில்துறை அமைச்சர், ஒரு நிமிஷம். மன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்மிகு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற போது தரமணியிலே இயங்கி வரக்கூடிய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மைசூரிலே இருக்கக்கூடிய பாரதிய வித்யா பரிஷத் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படுவதாக இருக்கிறது. தொடர்ந்து இங்கே நடைபெற வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். மத்திய நம்முடைய ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை வருகிற போதே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அதற்கு தெரிவித்தார்கள். அதில் மிக முக்கியமாக நம்முடைய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மத்திய பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படும் என்ற ஒரு குறிப்பு வருகிற போது அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். முதன்முறையாக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து இயங்கும், அதுவும் தமிழ்நாட்டில் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகவே அது இங்கே அது இருக்கும் என்பதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக உறுதிபட அதில் இருக்கிறார்கள். மிக விரைவிலே பெரும்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்டடத்திற்கு, எழிலார்ந்த வகையில் அமைக்கப்படக்கூடிய கட்டடத்திற்கு அந்த நிறுவனம் இடம்பெற இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள். அப்படி அங்கே அமைகிற போது அவர் குறிப்பிட்டு சொன்னதைப் போல பாவேந்தர் நூலகம், தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய அந்த நூலகமும் மிகச் சிறப்பான வகையிலே அங்கே உருவாக்கப்படும் என்பதை நான் இங்கே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.